டீச்சர்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, இதை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் டீச்சர்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, இவங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனால் காலேஜில் ஹைஸ்கூலில் வந்து இதைத்தான் பேச முடியும். இப்போ முகம் தெரியாத ஒரு டீச்சரை பற்றி சொல்கிறேன். நான் வந்து ஃப்ரெண்ட்லி ஹைஸ்கூல் வந்து ஃபஸ்ட் ஃபார்ம் டு சிக்ஸ்த் ஃபார்ம், அதாவது 1954 to 1957 படிக்கிறேன். நான் சேர்ந்தது ஃபோர்த் ஃபார்ம், 54 சேர்ந்து 57 வந்துட்டேன். அப்போ 1 to 3 ஃபார்ம்ஸ் இருக்குல்ல, அதாவது 6th, 7th, 8th, அதுக்கு அதுவும் ஒரே கிளாஸ் தான். அந்த சைடில் ஷெட்டில் இருக்கும். எல்லோரும் வந்து குருமாணிக்கன் குருமாணிக்கன்னு ஒரு டீச்சரை பற்றி எல்லோரும் பேசுவாங்க. அந்த பையனுக்கு ஃபோர்த் ஃபார்ம் வந்தவுடனே எல்லோரும் குருமாணிக்கன். நான் குருமாணிக்கத்தை பார்த்ததும் இல்லை, படித்ததும் இல்லை அவர்கிட்ட. இது ரொம்ப வேடிக்கை. அவரை பற்றி எனக்கு தெரியாது, குருமாணிக்கத்தை பற்றி எனக்கு தெரியாது. அவர் பேர் நல்லா தெரியும், குருமாணிக்கன் தெரியும். குருமாணிக்க வந்து ஒரு பாப்புலர் டீச்சர்னு தெரியும். கிட்டத்தட்ட ரெண்டாவது வந்து நான் ஹைஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் 4th to 6th வந்தப்போ அதை சொன்னது பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் அது காலேஜு, அது காலேஜ் பின்னா காலேஜுன்னு தான் வரும். அது அதில் வந்து ஐ கேம் அவுட் வெரி டிஸ்டிங்ஷன், நல்ல ஹை மார்க்ஸோடு நான் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணேங்கிறது தெரியும். இப்போ வந்து ஒரு 60 வருஷத்துக்கு அப்புறம் வந்து திருச்சியில் ஒரு வீட்டுக்கு என்னோடய பிரதர்னோட ஃப்ரெண்டு வீடு, அங்கே போகிறேன். ஃபாதர்லாக்கெல்லாம் ஃபேமிலி ஃப்ரெண்டு, அவங்க வீட்டுக்கு போகிறேன். எதுக்கு வந்து யாருன்னு கேட்டேன், வாத்தியார் குருமாணிக்கம் ஃபின்லி ஹைஸ்கூலில் இருந்தாரா அப்படின்னா. நான் உடனே போனேன், போயிட்டு வணக்கம் சார், வரதே, ஏய் வரதராஜா அப்படின்னு, எப்படி இருக்கா அப்படின்னாரு. எனக்கு தூக்கி வேறு பிடிச்சி சார்னே, உன்னே தான் தெரியும், பண்ணி தான் நல்ல ஸ்டூடெண்ட் ஆச்சா, என்ன பண்ணுற அப்படின்னாரு. 100 வயசு அவருக்கு. அது சொன்னது இன்றைக்கி வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டேன், இவர் சார் நீங்கள் நல்லா இருக்கீங்க, உங்களை பற்றி தெரியும் சார், ஆனால் நான் படிக்கிறப்பெல்லாம் உங்களை வந்து பார்த்து இல்லை ஒரு வார்த்தை கொடுக்குறேன், உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியுமே, நீ இன்னார் பையன் தானே, இந்த ஊரில் இருந்தானே வருவேன், நீ இது எந்தெந்த சப்ஜெக்டில் என்னென்ன மார்க் வாங்கினேன் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, இப்போ பையன் எத்தனை பையன் இருக்கான், என்ன ஃபேமிலியில், அன்றைக்கி அவருக்கு பர்த்டேயா, சந்தோஷம் கேட்க விட்டினார். கேட்க விட்டுட்டு சொன்னார், இன்றைக்கி என் பையனுக்கும் பர்த்டே சார், என் பேரனுக்கு பர்த்டே சார், என்ன எங்கே இருக்கானார் லண்டனில் என்ன. உடனே தெருவுக்கு வந்துட்டார் சார், கையில் இதை எடுத்துகிட்டு ஹாப்பி பர்த்டே டு விவிஆர் சன் கிராண்ட் சன் அப்படின்னு சொல்லிட்டு தெருவில் வந்து நின்று பாட ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ ஸ்ட்ரீட்டில் ஒரு 2-3 பேர், அப்புறம் இந்த கிறிஸ்டின் ஹேபிட்டில் எல்லோரும் வந்து நின்று, நல்ல ஸ்ட்ரீட் அது, எல்லோரும் வந்து நின்று பாராட்டினாங்க. எதுக்கு சொல்ல வர்றேன், 60 வருஷம் கழித்து தான் முகம் தெரியாத ஒரு ஸ்டூடெண்ட்டோட பையன் கிராண்ட் சன்னை பற்றி தெருவில் வந்து பாடுற அளவுக்கு ஒரு வாத்தியாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னாக்கா, அவர்கிட்ட படித்த பையனை வந்து நல்ல பையனாக தான் இருக்கணும். அவர் ஆயுஸ் வரைக்கும் நிரம்புறம் பண்ணுற பசங்களை பற்றி தப்பு இல்லை. இப்போ எனக்கே இவ்வளோ அதிர்ஷ்டம் இருந்துச்சுனாக்கா, அவர்கிட்ட படித்தவங்க வந்து அவரை பற்றி குருமாணிக்கன்னு புலம்புவானுங்க. ஏன்னா ஒரு வாத்தியார் வந்து பையனோட நல்லது கட்டத்தில் ஈடுபட்டு பையனோட ப்ராஸ்பெரிட்டியில் இருக்கார். படிக்காத பையன்ட்ட கூட தான் காலேஜில் படித்த, தான் ஃபின்லே ஹைஸ்கூலில் படித்த பையங்கிற ஒரே பெருமைக்காக 60 வருஷம் கழித்து அவனுக்காக ரோட்டில் வந்து டான்ஸ் ஆடக்கூடிய 100 வயசு வாத்தியார் காலில் அவர் எதுவும் வேணால் செய்யலாம், ரீசெண்டாக இறந்துட்டார். இதனால் ஆசிரியர் ஏதாவது குடும்பத்தில் பற்றும் பாசம் வந்து பையன்ட்ட தான் வைக்கணும்னு இல்லை, ஆசிரியர்கள் வந்து மாணவர்கள்ட்ட வைக்கிறது வந்து அதை விட நிறையா பயன் கொடுக்கும். எத்தனையோ மாணவர்கள் நான் ஸ்டேடன்ஸில் இருந்திருக்கேன், திடீர்னு வந்து பார்த்தா அவங்க நடந்து போவோம், போட்டியத்தை கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போவாங்க, இல்லை அப்படின்னா கம்ஃபோன் பண்ணி உட்கார வைப்பாங்க, ஏதாவது ஒரு ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்து நிற்பாங்க. யாருன்னு பார்த்தா ஐ எம் சோன் சோ, எங்கேப்பா வேலை செய்ய, எங்கேப்பா இருக்க, நான் கேஸ்ட்ரோஎன்டாலஜி ப்ரொஃபஸர் சார், நான் இதோட ப்ரொஃபஸர் சார், நான் சர்ஜரி ப்ரொஃபஸர் சார், நான் டீனா ப்ரொஃபஸர் சார், நான் டைரக்டர் இந்த இன்ஸ்டியூட்டில் டைரக்டராக இருக்கேன் சார், எப்போ பார்த்தேன், இல்லை சார் நான் சாரிகிட்ட வந்து இந்த வருஷம் படித்தேன், உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், எல்லோரும் சொல்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு, அப்புறம் நீங்கள் எனக்கு இப்படி டீச் பண்ணிங்க சார், சார் நீங்கள் எனக்கு இந்த இதில் ஹெல்ப் பண்ணிங்க, இதெல்லாம் வந்து ரொட்டீன் லைஃப் ஆஃப் ஏ டீச்சர். டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து ஹெல்ப் பண்ணுறதில்ல, பார்த்து சொல்லி கொடுக்குறதில்ல, ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வளைக்கிறாங்க. இது ஸ்டூடெண்ட்ஸோட ஹேபிட்டை தவிர டீச்சருக்கு எந்த ஹேபிட்டும் கிடையாது. டீச்சர் வந்து ஒரே டீச்சர் தான், நாணயமாக இருந்து பையனுக்கு நல்லா சொல்லி கொடுத்து டிஃப்ரென்ஸ் இல்லாமல் பண்ணால் டீச்சர் தான். ஸோ ஒவ்வொருத்தரையும் பார்த்து வந்து பண்ணி, பார்த்து சூஸ் பண்ணி, பார்த்து ஊட்டி அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஆற்றுல தண்ணி போகிறது மாதிரி அவன் அள்ளி குடிக்கிறது எந்த அளவுக்கு அள்ளி குடிக்கிறாங்கிறது வந்து ஸ்டூடெண்ட்டை பொறுத்தது. நம்ம வந்து வாட்டர் வந்து டேஸ்டியாக இருக்கா, பேலட்டபுளாக இருக்கா, உருப்படியாக இருக்கா, அது வந்து வேறு அன்மிக்ஸ்டாக இருக்கா, இதான் முக்கியம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வில் ரொம்பரியோ அதெல்லாம் கசி டூ யுவர் குட். அதே மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் லாங்காக நினச்சிக்கிறது நினச்சிப்பாங்க. ஒரு கரவை கட்டி ஸ்டூடெண்ட்ஸை பழி வாங்கின டீச்சர்ஸ் இருக்காங்க, அதனால் வந்து அவங்க ஒன்றும் பெருமைப்பட்ட அப்போ வாழ்ந்துடல, இதையும் முக்கியம். ஏன் சொல்ல வரேன்னாக்கா, டீச்சர்ஸுக்கு உள்ள பேசிக் குவாலிட்டி வந்து டீச்சர்ஸ் ஷுட் நெவர் மிக்ஸ் வித் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஈக்குவல் டேர்ம்ஸு. கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ண தான் வேணாம். என் கிளாஸ்மேட்ஸே வந்து எனக்கு ஸ்டூடெண்டாக வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அசிஸ்டன்ஸாக வந்து எனக்கு யூனிட்டி ஒரு பெருமை என்னென்னாக்கா, என்னோடய ஸ்டூடெண்ட்டு, என்னோடய அசிஸ்டண்ட்டு, என்னோடய ஹவுஸு எல்லாருமே என் கிளாஸ்மேட்டாக இருப்பாங்க. பட் எல்லாருமே வெளியில் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, அட் த சேம் டைம் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. நிறைய தடவை நான் வந்து எக்ஸாமினராக இருந்திருக்கேன், என்னோடய கிளாஸ்மேட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் கூப்பிட்டு கேட்பேன், நான் இருக்கிறதுனால உனக்கு கஷ்டமாக இருக்கேன், நான் வெளியிட்டோமா,
இந்த டேம் வந்து நீங்கள் அப்பேராகி மொழி பாஸ் பண்ணதோட்டி நான் வரலப்பா அப்படின்வேன். ஏன்னா டு பி அன் எக்ஸாம்ல இருந்தால் என்னோடய சாய்ஸ் தானே, நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன். அவங்க சொல்லுவாங்க, இல்லை சார் இல்லை வரதுன்னு, நீ இருக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது, ஏன்னா எங்களை மிஸ்லீட் பண்ண மாட்டேங்கிற ஒரு இது இருக்குது, எங்களுக்கு சப்போர்ட் பண்ண தயவு செஞ்சு வந்து. நீ நிறைய பேர் எஸ்பெஷலி ஹையர் எக்ஸாம் எம்எஸ் அப்பேர் ஆகிறப்போ வேறு எக்ஸாம்ஸ் அப்பேர் ஆகிறப்போ சொல்லுவாங்க, நீ உட்காந்துருக்கிறதுனால தான் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, ஏன்னா நீ ஃபேராக கொண்டுட்டு போவீங்கிற நம்பிக்கை இருக்குது, எங்களுக்கு வந்து இப்போ பேசுகிறதுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது, ரெண்டாவது எங்களுக்கு வந்து எந்த தப்பும் செய்யாமல் எங்களை வந்து கவுத்து விட்ற மாட்டேன், அதுவும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணுன்னு என்கிட்ட வந்து கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்னை ரீப்ளேஸ் பண்ண என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ரீப்ளேஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸை நான் வந்து சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் கஷ்டம் இது இல்லைப்பா, நான் வேணால் உனக்கு என்னால் பாஸ் கொடுக்க முடியாது, வே யூ ஆன்சர் யூ ஆர் நாட் கோயிங் டு பாஸ் அண்டர் மீ அப்படின்னு சொல்லுவேன். சார் உங்களை மாரி யாரும் பாஸும் கொடுக்க மாட்டான், பெயிலும் கொடுக்க மாட்டான், அதனால் நீங்கள் எக்ஸாமினர் இல்லாமல் இருந்தால் தேவையில்லைன்னு, நான் வந்து இல்லாமல் வேணா இருந்துடுறப்பா அப்படிமா. அப்போ அந்த ஸ்டூடெண்ட் அது மாதிரி சிண்டிகேட் வரைக்கும் சொல்லி என்னை மாற்றி விட்டு அவனுக்கு பிடிச்ச எக்ஸாமினர் போட்டு அந்த அட்டம்ப்டில் பாஸ் பண்ணி அப்புறம் அவனும் இதாகி அந்த எக்ஸாமினரும் ரிமார்க்கில் போய் அது பெரிய கதை. எதுக்கு சொல்ல வர்றேன், நீங்கள் வந்து தெர் இஸ் ஒன்லி ஒன் வே டு பி சக்ஸஸ்ஃபுல், ஆனஸ்டி அண்ட் இன்டெகிரிட்டி. அது இல்லை அப்படின்னாக்கா சொசைட்டியில் வந்து முன்னேற முடியாது, அந்த நேரத்துக்கு டெம்பரரியாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும். நான் வந்து தத்துவ ஞானம் இல்லை, வாழ்க்கையில் அடிபட்டதுனால சொல்கிறேன். இது எல்லாத்தையும் வந்து ஏன் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா, நீங்கள் அந்த இதில் அதாவது நான் போகிறேன் அந்த இடத்துல கொஞ்சம் பல்ல பல்லமாக இருக்குது பார்த்துப்போ, போடுமண்ணுன்னு சொல்லுவாங்க, கீழே வந்து பொதுவொன்று வாங்கிடும், ஜாக்கிரதையாப்போ சைக்கிள் போகிறப்போ ஜாக்கிரதையாப்போ அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு வார்னிங் சிக்னல் தான் தவிர இதில் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி எவ்வளோ நாளும் பேசலாம், இன்சிடென்ட் பை இன்சிடென்ட் பேசுகிறேன். இது ஹைஸ்கூலில் ஜென்ரலாக முடிக்கிறதுனால டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்டோட லைஃபை இது பண்ணுவேன். என்னோடய குறிப்பிட்ட ஒரு ஆசிரியர் வந்து என்ன சொன்னார்னாக்கா, நான் ரொம்ப பெட் ஸ்டூடெண்ட்டு, அதை பற்றி நான் கடைசி இல்லை மதுரையில் வந்து டாக்டர் ஆசீர்வாதம், நான் சார் நான் மாதிரி தஞ்சாவூர் போகிறேன் சார் இருந்தேன், ஒரு அரை மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன், அப்புறம் நமஸ்காரம் பண்ணிட்டு புறப்பட்டு வெளில வந்தேன், திருப்பி வந்தார் திருப்பி வந்து சரின்ட்டு போயிட்டார். அப்புறம் நான் கேட்டுக்கு வந்துட்டு அப்போ பார்த்தா வர்றேன் சார், நான் அப்புறம் கேட்டுக்கு வந்து நின்றுட்டு இருந்தார், நான் தெரு நாலு வீடு தள்ளி போயிட்டேன், கூப்பிட்டாரு திருப்பி கூப்பிட்டார், என் பேர் சொல்லி வரதராஜன் சார், நான் காதில் உள்ள தூரத்துக்கு திரும்பினேன், வரதராஜன் நீ எங்கே இருந்தாலும் நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னாரு. அந்த வார்த்தை வந்து நான் சாவந்தோட்டையும் மறக்க முடியாது. அதாவது எ டீச்சர் வில் பி லுக்கிங் அட் யூ அட் ஆல் டைம் எதை வித் எக்ஸ்பெக்டேஷன். நான் வந்து அவன் ஸ்கூலுக்கு போகிறப்போ காலேஜுக்கு போகிறப்போ என்னோடய அம்மாவோ என்னோடய பாட்டியோ என்னை பார்த்துக்கிட்டே இருக்கு, பார்த்துக்கிட்டே இருக்கேன்னா இந்த பிள்ளை நல்ல மாதிரியாக போய் திரும்பி வரணுமேங்கிற ஒரு நோக்கத்தில், அதே மாதிரி நான் நல்ல மாதிரியாக போய் உலகத்தில் வரணுங்கிறது வந்து ஆசிரியரோட எண்ணம். எந்த ஒரு ஆசிரியரும் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கெடுதல் செய்ய மாட்டாங்க, ஸ்டூடெண்ட் நல்லா இருக்கணும் தான் நினைப்பாங்க. ஆக்சுவலாக அவருக்கு ரொம்ப வருத்தம், நான் வந்து பர்சனலாக சொல்ல முடியாது. சீக்கிரம் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிட்டு அவருக்கு வந்து பிடிக்கல, என்ன அவர் என்ன சொல்கிறாருங்க, நீ வந்து நிறைய அச்சீவ் பண்ணுன்னு நினச்சேன், ஏன் சீக்கிரம் இல்லை சார் வேறு வழி இல்லை சார், அஃப்கோர்ஸ் இந்த திங்ஸ் ஹேப்பன் வித்தவுட் யுவர் நாலேஜ், அது மாதிரி அது ஒரு மேரேஜ், அதில் வந்து தவறில்லை, பின்னாடி நல்ல ஒய்ஃபு, பட் வாட் ஐ ஆம் சேயிங் இஸ் திங்ஸ் மே ஹேப்பன் வித்தவுட் யுவர் நாலேஜ். ஆசிரியர்கள் வந்து ஒன்று பையனை பற்றி படிக்கிறப்பே வந்து இந்த பையன் நல்லா வருவார் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறதோ, அதே மாதிரி பையன் கெட்டு போனாலும் நான் ஃபீல் பண்ணேன். எத்தனையோ மாணவர்கள் வந்து என்னோடய மனசில் வந்து இன்றைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தவங்களோட நேரம் மிஸ் பண்ணவங்க, ஆக்சிடெண்ட்டில் செத்தவங்க, மாடிலேருந்து குதிச்சவங்க, போதை மருந்துக்கு அடியானவங்க, நான் இல்லாததுனால வந்து ஒரு சரியான கம்யூனிகேஷன் இல்லாததுனால தற்கொலை பண்ணிட்ட ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் எனக்கு தெரியும். இவங்க மனசு தான் என்னோடய நெஞ்சில் நிறைஞ்சிருக்கே தவிர சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு தான் நினப்பிருக்கோம். மீடியாக்கர் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க சொன்னால் தான் எனக்கு தெரியும். பட் பியாண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் ஜஸ்ட் ஐ வில் ரிமெம்பர். பட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் ஃபெயில்ட் இன் லைஃப், ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் கமிட்டட் சூசைட், ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் பின் ஹூ ஹவ் பின் அடிக்டட், ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் பின் அன்னெசரிலி கன்விக்டட், இதெல்லாம் வந்து என் மனசில் டெய்லி ஓடும். ஐயோ ஒன்று விட்டுட்டோமா ஒன்று விட்டு, அதாவது நம்ம அழைச்சிட்டு போகிறப்ப வழிதவறி போயிட்டானே நம்ம மேலே என்ன தப்புன்னு திருப்பி திருப்பி யோசனை பண்ணுவேன். நான் காலேஜை விட்டு ரிசைன் பண்ணவுடனே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ரெண்டு மாதத்தில் என்னென்னா சம் அன்வான்ட் ரிலேஷன்ஷிப் வித் ஹவுஸ் ஹஜன் லேடி இஸ் ஆல்ரெடி மேரீடு, அவனுக்கு மித கமிட்டட் சூசைடு. நான் கேட்டேன் முதல் வார்த்தை, நான் ரிசைன் பண்ணியிருக்கக்கூடாது நரேந்திரன், நான் வந்து இப்போ போயிட்டேன், ஏன் உங்களுக்கு தெரியல என்ன இல்லை சார் நாங்களும் விட்டுட்டோம் சார்னு, நீங்களாம் நல்லா அட்வைஸ் பண்ணியிருப்பீங்களா எப்படி விட்டீங்கன்னு கேட்டேன். சொன்னார் தெரியாமல் போச்சு சார்னு. இது சொல்கிறேன் அந்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் லைஃப் இருந்ததையோ அதை வந்து கவனிக்கலை, கவனிக்காமல் விட்டுட்டீங்களே நானும் இல்லையே அப்படின்னு நினச்சி நான் ரெசிக்னேஷனுக்காக ஃபீல் பண்ணனால
நாங்கள் வேலையை விட்டுட்டு வந்தேன் நினைக்கல, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கெட்டு போயிட்டாங்களே, இப்போ அன்னசரியாக ஒரு லைஃப் லூஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் வாஸ் லாஸ்ட். இதெல்லாம் வந்து ஒரு வேவேட் லைஃப் வந்து ஒரு நிமிஷத்தில் காமன். இதுக்காக வந்து ஒரு லைஃப்பை லூஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது வந்து நம்ம இருந்திருந்தால் கரெக்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிறது வந்து என் மனசில் டெய்லி ஓடும். இதெல்லாம் உங்களுக்கு வந்து எடுத்து சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, ஏ டீச்சர்ஸ் கன்சர்ன் ஃபார் ஸ்டூடெண்ட் இஸ் மோர். ஒரு டீச்சர் வந்து ஒரு உரிமையில் உங்களை திட்டுறதுக்கோ உங்களை வந்து கண்டிக்கிறதுக்கோ உள்ள உரிமையை வந்து நீங்கள் டீச்சர்கிட்ட வந்து எடுத்தீங்கன்னாக்கா, டீச்சர் உங்களை லூஸ் பண்ணார்னாக்கா லாஸ் வந்து உங்களுக்கு தானே தவிர டீச்சருக்கு கிடையாது. டீச்சருக்கு வந்து எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது ஸ்டூடெண்ட்டு மேலே அப்படிங்கிற லெவலுக்கு. நீங்கள் இப்போ எல்லோரும் பாலிசி டிசைட் பண்ணுறாங்க, பீப்புள் ஹூ ஆர் அன்ஃபிட் டு டிசைட் அண்ட் பாலிசிஸ் ஆர் டிசைடிங் அண்ட் பாலிசிஸுங்கிறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, ஸ்டூடெண்ட்டு டீச்சர் ஸ்டூடெண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப்பு வந்து இது செப்பரேட் ரிலேஷன்ஷிப்பு, ஸ்டூடெண்ட் ஹாஸ் கட் எவரி ரைட் டு பி கண்ட்ரோல்டு பை தி பேரண்ட்ஸுக்கு, என்ன ரைட் இருக்கோ அந்த ரைட்டு டீச்சர்ஸுக்கு கொடுத்தாதான், நீங்கள் ரைட்டை கொடுத்தாதான் அவங்க ரைட்டை எடுத்துக்கோங்க. அந்த ரைட்டை நீங்கள் பேரண்ட்ஸுக்கு டீச்சர்ஸுக்கு கொடுத்து பாருங்கள், டீச்சர்ஸுக்கு ஒபீடியண்ட்டாக இருந்து பாருங்கள். டீச்சர்ஸ் கூட போய் எஸ்பெஷலி ப்ரொஃபஷன்ஸ் லைக் மெடிக்கல் ப்ரொஃபஷன் ஆகட்டும், இங்கெல்லாம் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறது வந்து பை ப்ரொலாங்ட் அப்ரண்டிஸ்ஷிப்பு. என் சீப்பிட்ட நான் கற்றுக்கிட்ட ஒவ்வொரு ஹேபிட்டையும் சொல்கிறேன், என்கிட்ட கற்றுக்கிட்ட ஹேபிட்டை என்ன 40 வருஷம் கழிச்சு என் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறதையும் சொல்கிறேன். அண்ட் ரீசெண்டாக ஒரு ஸ்டூடெண்ட் ஃபாலோ பண்ணார், நீ என்னப்பா பண்ண ரஃபா பேசி எதாவது பண்ணிட்டேன்னு அவன் ஃபோன் பண்ணான். ஏரு ஒன் ஆஃப் த ஃபேமஸ் சர்ஜன்ஸ் ஆஃப் இந்தியா, இல்லை சார் நான் உங்கள் ஸ்டூடெண்ட்டு சார், நான் மாதிரி பேசணும் அப்படின்னு கேட்டான். எது எனக்கு எதுக்கு சொல்ல வரேன், யூ ஷுட் ட்ரெயின் ஸ்டூடெண்ட்ஸ் இன் எவரி வே, இது ரொம்ப முக்கியமான பாடம்.